நிச்சயமாக அருண், வரும் 15ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையால் நியமிக்கப்பட்ட குழு முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வெள்ளை அறிக்கை அளிக்க உள்ளனர். இந்த வெள்ளை அறிக்கையானது குறிப்பாக எதற்காக அளிக்க உள்ளார் என்பது விவரங்கள் பார்க்கும் பொழுது, கடந்த மே 21ஆம் தேதி தமிழக ஆளுநர் RNயை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்தும், மேலும் அதற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் அதை துறை சார்ந்த அது காரணமான அதிகாரிகள் யார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, குறிப்பிட்ட சிலரை கைது செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டம் இருந்தது. இதற்கு காரணமாக இருந்தவர் அமைச்சர் செஞ்சி பஸ்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆளுநரிடம் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்தும் ஒரு அறிக்கையானதை வெளியிட்டிருக்கிறார். ஆளுநரிடம் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய இருக்கும் பொழுது, போக்குவரத்து துறை அமைச்சராக அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்த பொழுது அதில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பதாகவும், மேலும் தற்போது டாஸ்மாக் கடையிலும் பல்வேறு ஊழல்களிலும் ஈடுபட்டிருக்கிறார் என்பது குறித்தும் ஆளுநரிடம் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். அமைச்சர் செஞ்சி மஸ்தானையும் அதே போல் இந்த கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தவர் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அவர் அந்த பகுதியை சேர்ந்ததாலும் அந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் இதை குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லை. மேலும் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். இது குறித்து 15 நாட்களுக்குள் வெள்ளை அறிக்கை அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில், வரும் 15ஆம் தேதி அன்று அண்ணாமலை அவரால் நியமிக்கப்பட்ட குழுவானது தமிழக முதலமைச்சரை மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வெள்ளை அறிக்கை அளிக்க உள்ளனர். மேலும் இந்த வெள்ளை அறிக்கையில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தமிழகத்தில் மதுக்கடைகளை அகற்றி டாஸ்மாக் கடைகள் முழுவதுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்பது வலியுறுத்தியும், மேலும் கல் பனைகள் தென்னைகள் உள்ளிட்ட கல் உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் என்பது குறித்தும் வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், இந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதுக்கடைகளை முழுவதுமாக அகற்றி இந்த கல் உற்பத்தியை அதிக அளவில் விற்பனை செய்வதும் தமிழக அரசிற்கு லாபத்தை ஈட்டும் வகையில் அதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் அதில் லாபம் பெறுவதற்கு அதற்கான முழு விவரங்களையும் அதில் வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாகவும், முதலமைச்சர் இதற்கு உடனடியாக அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது குறித்தும், இந்த 2 அமைச்சர்களையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது குறித்தும் ஏற்கனவே ஆளுநரிடமிருந்து புகார் அளித்திருந்த நிலையில், தற்போது வரும் 15ஆம் தேதி அன்று முதலமைச்சர் ஸ்டாலினும் நேரில் சந்தித்து இந்த வெள்ளை அறிக்கையை அளிக்க உள்ளார். இதற்கு இந்த கூட்டத்தில் முக்கியமாக யார் யார்கள் பங்கேற்பார்கள் என்று பார்க்கும் பொழுது, கரு நாகராஜன், அதாவது பாஜகவுடைய துணை தலைவர் கரு நாகராஜன், மேலும் VP துரைசாமி உள்ளிட்ட அந்த அரங்கியர் குழுவானது வரும் 15ஆம் தேதி சந்திக்க இருக்கிறார்கள். முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அண்ணாமலை அவர்களும் சந்திக்க இருந்த நிலையில் அவர் அங்கு செல்லவில்லை என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. அண்ணாமலை அன்று தெரிவிக்கும் பொழுது நேரில் சந்தித்து இது குறித்து முதலமைச்சர் நானே தெரிவிப்பேன் என்று சொல்லியிருந்த நிலையில், தற்போது அவரால் நியமிக்கப்பட்ட குழுவானது கரு நாகராஜன், VP துரைசாமி, பொன் பாலகணபதி மற்றும் முன்னாள் மேயர் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் பாஜகவில் இருந்திருக்கிறார், அவர்களும் கார்த்திகாயினி உள்ளிட்டோர் இந்த குழுவில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வரும் 15ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து இது குறித்து புகார் அளிக்க உள்ளனர். மேலும் இந்த வெள்ளை அறிக்கையும் அவரிடம் முதலமைச்சர் நேரில் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நேரில் அளிக்க உள்ளனர்.